ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். இப்ப எல்லாரும் எப்படி படிச்சிட்டு இருக்கீங்க? நல்லா படிச்சிட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன். எக்ஸாம் வந்து ஃபாஸ்ட் அப்ரோச், ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. நம்ம இன்னும் எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணா ஈஸியா இந்த ஆர்ஆர்பி ப்ரிலிம்ஸ வந்து நம்ம கிராக் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் ஒரு இன்சைட் கொடுக்கலாமே அப்படின்னு நினைச்சு வந்தேன். சரிங்களா, ரீசனிங்ல நீங்க எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசனிங்ல நிறைய பசில்ஸ் கேக்குறாங்க. சரிங்களா, பசில் வந்து நிறைய வருது. அதுல நம்பர் ரேங்கிங்ஸ், அதாவது ஃப்ளோர் வைஸ் அரேஞ்ச் பண்றது, இல்ல டெசிக்னேஷன் மெம்பர்ஸ் அப்படின்னு அரேஞ்ச் பண்றது, ஒருத்தர் இந்த கம்பெனில வேலை பாக்குறாரு அந்த மாதிரி அந்த பர்சனையும் அரேஞ்ச் பண்ணணும், எந்த கம்பெனில ஒர்க் பண்றாங்கன்னு அரேஞ்ச் பண்ணணும். அப்புறம் ரெண்டு அப்பார்ட்மெண்ட் இருக்கு, ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லயும் நாலு ஃப்ளோர் இருக்கு, இந்த மாதிரி டபுள் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து ஒரு க்வெஸ்சன் வருதுங்க. ஆல்பபெட் டெஸ்ட், அதாவது ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு அதுல ஆல்பபெட் சிம்பிள்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் கலந்து கொடுத்துட்டு அதுல வந்து நம்மளுக்கு ஒரு அஞ்சு க்வெஸ்சன் கொடுக்குறாங்க. லெட்டர் சீரீஸ்ல இருந்து கொடுக்குறாங்க, இன்இக்வாலிட்டிஸ்ல இருந்து மூணு இல்ல அஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆல்பபெட் சீக்வன்ஸ் ஒண்ணு இருக்குங்க, அதாவது மூணு மூணு செட் ஆல்பபெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்பிஐ, எஃபிபி, என்ஓபி, இசட்பி, இதுல ஃபர்ஸ்ட் கான்சனன்ஸுக்குலாம் அடுத்த நம்பர் போடுங்க, வவல்ஸ்க்குலாம் அதுக்கு முந்தின ஆல்பபெட்டை எழுதுங்க, எழுதிட்டு இதுல லார்ஜர் இதுக்கு எத்தனை டோட்டல் வருதுன்னு பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்ற க்வெஸ்சன்ஸும் இருக்கு. அது வந்து ஆல்பபெட் சீக்வன்ஸ் வரும், அதுல ஒரு க்வெஸ்சன் வருது. கோடிங் டிகோடிங்ல ஒரு அஞ்சு க்வெஸ்சன் வருது. சம்டைம்ஸ் பசில்ல வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல ரெண்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தராங்க, ரோ தராங்க, நார்த் சவுத் ஃபேஸ் பண்ணி இருக்குன்னு மிக்சடா தராங்க, இல்ல சர்க்கிள் உட்கார்ந்து இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபேசிங் சென்டர், இல்ல கொஞ்சம் பேர் சென்டர் கொஞ்சம் பேர் வந்து அவுட் சைட் அந்த மாதிரி தராங்க. சிலாஜி சிம்ஸ் அதுலயும் மூணு க்வெஸ்சன் அந்த மாதிரி தராங்க, மூணு டு அஞ்சு க்வெஸ்சன் வருது. ஆல்பபெட் பசில் டெஸ்ட், அதாவது பசில்ஸ் சின்ன சின்ன ஆல்பபெட்ஸ வச்சு நீங்க அதுல அவங்க சொல்லி இருக்கிற கண்டிஷன்ஸ அப்ளை பண்ணணும். நம்ம ஆல்பபெட்ஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா அந்த பசில் வந்து சால்வ் ஆகுற மாதிரி இருக்கும். அடுத்து டைரக்ஷன்ஸ்ல பசில்ஸ், ஸோ பசில்ஸே வந்து உங்களுக்கு நிறைய வருதுங்க. ஒரு நாலு பசில் கிட்ட 20 மார்க்குக்கு பசிலே வர மாதிரி இருக்குங்க, மீதி 20 மார்க்குக்கு தான் இந்த மிசலேனியஸ்லாம் வருதுங்க. ஓகேவாங்க, ஸோ அதுல நீங்க அதிகமா கவனம் செலுத்த வேண்டியது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பாத்துக்கோங்க, நம்பர் ரேங்கிங்கோட பசில்ஸ் பாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆல்பபெட் ரிலேட்டடான பசில்ஸ், ஆல்பபெட் சீரீஸ் இல்ல ஆல்பபெட் சீக்வன்ஸ் இல்லட்டினா நார்மலா ஆல்பபெட் பசில், அது போக இன்இக்வாலிட்டி, சிலாஜி சிம்ஸ், இந்த டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இதை கொடுத்து படிச்சாலே நீங்க இந்த வாட்டி கிளியர் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து தமிழ்நாடுல எஃப்சி, அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து எவ்வளவு இருந்திருக்குன்னா 68 இருந்திருக்குங்க, ஓபிசி 65 இருந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி நீங்க வந்து ஒரு 70+ அப்படின்னு நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம சேஃபர் ஜோன்ல இருப்போங்க, நம்ம ஈஸியா போய் அட்டன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல் த வெரி பெஸ்ட்ங்க, நல்லா படிங்க, நல்லா எழுதி எக்ஸாம் எழுதி நல்ல ரிசல்ட்ஸோட வெளில வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.